இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்த அக்காங்க நடத்தின கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புது டான்ஸ் கற்றுருப்பீங்க, புது பாட்டு கற்றுருப்பீங்க, புது வசனம்லாம் கற்றுருப்பீங்க. ஸோ அழகாக உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் லெசன்ஸ்குள்ள நம்ம போவோம். ஸோ இதுவும் அநேகமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட பூஜா அக்கா, ஸோ இது நம்மளோட ஜோனா அக்கா, இது நம்மளோட கிஃப்டா அக்கா, ஸோ இது நம்மளோட குட்டி ஜஸ்லின் அக்கா. ஸோ இப்போ இவங்க தான் நமக்கு வந்து ஒரு கேம் விளையாட போகிறாங்க. ஸோ என்ன கேம் அது, நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்ன கேம் அது? அதுவா அக்கா, நாங்கள் ஒரு பேப்பர் போட்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம்க்கா. அதான் அதோட ரூல் என்ன தெரியுமா? தண்ணியில் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் பேப்பர் போட். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் விளையாட போகிறாங்க, நீங்களாம் பாருங்களேன். ஆமாக்கா, இது எப்பவுமே விழுந்துடும்க்கா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்க போகிறேன். என்ன மேஜிக்கா? என்ன மேஜிக்னா, இந்த போட்டெல்லாம் கீழே விழாமே நீங்கள் ஊதுனா கூட ஸ்டெடியாக இருக்கும். எப்படிக்கா? அதை அக்கா சூப்பராக இருக்குதுக்கா. ஸோ காற்று அடித்தாலும் இது வந்து கீழே விழலை. அது எப்படி தெரியுமா? இதோட ட்ரிக் உங்களுக்கு வேணுமா? ஆமாக்கா. ஓகே, இதோட ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்னட் தான் வந்து தேவனோட வார்த்தை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் இதுக்குள்ளே ஒரு மேக்னட் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னொரு மேக்னட். இது யாருன்னா, இது வந்து தேவன். ஸோ இதை வந்து நான் கீழே வைக்கும் போது இது ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளோட பெல்ட் ஆஃப் ட்ரூத். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டெய்லியும் வந்து ப்ரேயர் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட கரெக்டான டெஸ்டினிக்கு நம்ம எப்பொழுது போகும். அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் இப்படி இருந்தோன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சாத்தா நமக்கு நிறைய விதமான பிரச்சனை. ஸோ அந்த காற்று அடிக்கிறது வந்து நிறைய பிரச்சனையில் நம்ம என்ன ஆகிடும், கீழே விழுந்து. நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, ஊதும் போது என்ன ஆச்சு? கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸோ ஆனால் இந்த வாட்டி ஊதுனா கூட, காற்று அடித்தா கூட கீழே விழலை. அது காரணம் என்னன்னா, நம்மளுக்கு பெல்ட் ஆஃப் ட்ரூத் நம்ம கூட இருக்கிறனால. ஸோ டெய்லியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, எனக்கு அந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் அடியதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தேவன் நம் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணுவார், உங்களோட ஜேர்னி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். ஸோ இது உங்களுக்கு அநேகமாக பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு பேப்பர் போட்டு ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே காய்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.